السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور جسام ودين إسلام اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذنة أرشه ومداد كلماته سبحان الله وبحمده அதத ஹெல்கிஹி ஒரிலா நஃப்சிஹி வ இதனத்த அரிசிஹி வ மிதாத கலிமாத்தி ஜஸல்லாஹு சீதனா வ நபீனா வ மௌலானா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அல்லாஹும்ம ரப்பனா ஹப்ருனா ஈமானன் வ இஸ்திகாமத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா. அல்லாஹும்ம ஃபஹிம்னா பித்தீன் வ பி அஹ்வாலி சுன்னத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் இஸ்திகாமத்தன் ثبت اقدامنا على دين الاسلام وبسنه احوال رسول الله صلى الله عليه وسلم. ربنا ارنا مناسكنا وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم. رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه واله وسلم نبيا ورسولا. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعة أما أرضعت وَتَلَعُ كُلُّ ذَاتِ حَمْلٍ حَمَلَهَا وَتَرَى النَّاسَ سُكَارَى وَمَا هُمْ بِسُكَارَى وَلَكِنَّ عَذَابَ اللَّهِ الشَّدِيدِ. وقال النبي صلى الله عليه وآله وسلم وعن ابي هريره رضي الله عنه عن النبي صلى الله عليه واله وسلم يتقارب الزمان بينكس العمل ويلقى الشح وتلهر الفتن ويكثر الحرج. قالوا يا رسول الله اي ما هو؟ قال القتل. القتل அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானா தாலாவின் அருள் என்னும் ரஹமத்தும் மகஃபிரத்தும் இதுக்கும் மின நீரானும் தஹா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லத்தினுடைய ஷஃபாஅத்தும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நிரந்தரமாக கிடைக்கச் செய்வதுடன் நம்முடைய குடும்பத்தார்கள், பிள்ளை குட்டி, பேரம்பேத்தி, முழு உலக சமூக மக்களின் மீதும் குறிப்பாக என்னுயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகளை மதித்து செயல் திறன்களை வாழ்க்கையாக எடுத்து பின்பற்றிய அனைத்து மக்களுக்கும் அனைத்துலக மக்களுக்கும் அல்லாஹ் நல்லருள் பாலிப்பானாக. கயாமத்த நாளினுடைய கோரப்பிடியிலிருந்தும் திடுக்கத்திலிருந்தும் அசட்டுத்தனமான நிலைகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே, நாமெல்லாம் அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டதுடன் இறுதி நாள் கியாம நாள் ஒன்று உண்டு. அந்த கியாமத்து நாளையிலே வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி, ஹைரி ஷர் அல்லாவிடத்தில் இருந்து நமக்கு தீர்ப்பு வரும் என்பதை நம்பியிருக்கோம், ஈமான் கொண்டிருக்கோம்.
ஈமானுடைய அடையாளங்களில் பிரதானமான ஒரு அடையாளம். எல்லா மக்களும் பல ஆண்டுகளாக, நாட்களாக, வாரங்களாக விசேஷங்களிலேயும் கியாமத்துடைய அமளிகளை பற்றி பேசி வர்றாங்க. அதிலே தன்னைத்தான் மிகைக்குகின்ற பேச்சுக்களையும், எல்லாம் அறிந்ததை போன்று மக்களுக்கு பயத்தை காட்டக்கூடிய ஒரு நிலையையும் பேசி வருவதை நாம் பார்க்க முடியும். கியாமத்தினால் ஒன்று உண்டு, அது நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் நடக்கத்தான் போகும். அந்த கியாமத்தினாலுக்குரிய தங்கடத்தை நாம் எப்படி நீக்கிக் கொள்வது, அதற்குண்டான சகவாச ரசனைகளை எப்படி நாம் அனுபவிப்பது என்பதனை அறிவதுதான் இங்கு முக்கியமாக இருக்கும். அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னான், யா ஐயுஹன் நாஸ், மக்களே, இந்த இடத்திலே மூமின்களே, முஸ்லீம்களே, முத்தகின்களே என்றெல்லாம் அல்லாஹ் அழைக்கல. ஒட்டுமொத்தமாக பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு கியாமத் நொடி நாள் வரை அனைத்துலக ஜாதி இன மத மக்களையும் அழைத்து சொல்றான். யா யுஹன் நாஸ், மக்களே, பொது உடைமை உடையவர்களே, பொது ஜனங்களே, இத்தகூ ரப்பகும், உங்களை படித்த அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். அப்போ இதில் வேற வணக்கத்துக்கோ, வேற கடவுளுக்கோ, வேற துணைக்கோ இங்கே எத்தகைய அருகதையும் வேலையும் இல்லை. வஹதஹு லா ஷரீகலா, லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து நாம் ஏற்றிருக்கோம். ஏனையர்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா அது நமக்கு கவலை இல்லை. ஏற்றுக்கொண்டவர்கள் ஜெய்சீலர்களாகவும், உதாசியப்படுத்தியவர்கள் காஃபிர்களாகவும், முஷிரிக்குகளாகவும், முனாஃபிக்கின்களாகவும் இருப்பாங்க. இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், முனாஃபிக், வஞ்சகர்கள் பொய்யுரைப்பார்கள். நாவில் ஒன்றும், உள்ளத்தில் ஒன்றும், கண்ணில் ஒன்றும், அகத்தில் புறத்தில் ஒன்றும் அவர்கள் வச்சு கொண்டு பேசுவாங்க. நமக்கு அதை பற்றி டோன்ட் கேர், கவலையே இல்லை. அல்லாஹ் இங்கே அழைக்கிறது பொதுவாக எல்லா இன மக்களையும் அழைக்கிறான், எல்லா வணக்க வழிபாடு உள்ளவரைகளையும் அழைக்கிறான். மக்களே, இத்தகோ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் அஞ்சுங்கள். மக்களே என்ற உடனே அடுத்து சொல்லக்கூடிய ரெண்டாவது வாசகம் இத்தகோ ரப்பக்கும்ன்றான், உங்களை படைத்த ரப்பை நீங்கள் அஞ்சுங்க. பிரமாண்டமான கியாமத்திற்குரிய நடுக்கம், தேகங்களெல்லாம் நடுநடுங்கி நிலை குலைந்து, கண்கள் குத்தி, மூளைகள் பேதகமாகி, கல்புகள் பேதலித்து, நஃப்சுகள் தகையரனாகி நிற்கக்கூடிய அந்த கொடூரமான, யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலை. இதில் 100%ல் ஒரு டாட் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். வீட்டில் இருந்து 8 நம்பர் ஆம்புலன்ஸ் பீ 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 பீன்னு கத்திட்டு வருது, ஏற்றிட்டு போகுது. யாரை எதுக்காக வருது, எதுக்காக கத்தி ஏற்றிட்டு போகுது? ஹார்ட்டில் அட்டாக். அட்டாக்னு சொன்னால் அல்லாஹ் அவனை சோதிரிப்பதற்கு உண்டான லேசா டச் பண்ணியிருக்கான். அப்படித்தான் 101 அதுலேயும் 10 1 லேசா அப்படி டச் பண்ணியிருக்கான். அதுக்கே இந்த 8 நம்பர் அப்படி கத்திட்டு வருது, வீச் 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 வீச்னு ஏற்றிக்கிட்டு. அதே மாதிரி யார் இருந்தாலும் பார்க்காம அடித்து தள்ளிட்டு வீச் வீச் வீச்னு கொள்ளி தள்ளிடுறான். இது ஐசியு என்று சொல்லுவாங்க இங்கிலீஷில், ரொம்ப அழகாக பார்க்க நல்லா. எங்கங்க ஐசியு? உங்கள் மனைவி எங்கங்க ஐசியுவில்? எங்கள் உங்கள் தான் எங்கங்க ஐசியுவில்? உங்கள் அம்மா எங்கங்க ஐசியுவில்? இதெல்லாம் பணக்காரர்களுடைய நோய்கள். ஏழைக்கு வந்தாலும் கை மருந்தை கொடுத்து நெஞ்சின் மீது தட்டி
அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு ஓத ஆரம்பிக்கும் போது ஐசியு ஏசிவாக மாறி அந்த ஹட்டாங் டச்சிலிருந்து நீங்கி டொச் அது வெளிப்படுத்துறீர். உன்னை நல்ல மரணம் வந்துடுது, அல்லது கஷ்டத்துக்கு பிறகு தெளிஞ்சிடறான், அல்லது கொஞ்ச நேரம் மயங்கி அப்படி கிடந்துட்டு அப்புறம் எந்திரிச்சிடறான். இந்த முடியாதவர்கள் அல்லாஹ் யாரை சோதிக்க வேண்டும் என்று இருந்து அவர்களை ஐசியு என்று சொல்லக்கூடிய ஐசியு, உங்களுடைய பணங்களையெல்லாம் கூர்மையான கத்திரியையும் கத்தியையும் ஊசி நூலையும் கொண்டு டச் பண்ணி உருகக்கூடிய நிலை ஐசியூவில் கொண்டு வச்சிடறோம். அங்கே வேறு ஒன்றும் இல்லைங்க, ஏசி மாதிரி ஒரு பெட்டி, அது மனித வைக்கிற பெட்டி, ஏசி குளுமையாக படுத்து தூங்குகிற பெட்டி ரூம்பு, பிரிஜு நாம் திங்கக்கூடிய வஸ்துவ கோழிக்கறி ஆட்டுக்கறி மீன் இவைகளை பரிசுத்தப்படுத்தி அங்கே கொண்டு வச்சு பொறிச்சு திங்கிறது. மூணு குளுமை தான், ஏசியும் குளுமை தான், ஐசியும் குளுமை தான், பிரிஜும் குளுமை தான். பிரிஜில் வைக்கிறத ஐசியில் வைக்க முடியாது, ஐசியில் வைக்கிறத நம்மட்டில் தான் பிரிஜ் இருக்க கொஞ்சம் விசாலமாக பின்னால் கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணி உள்ளே வச்சுக்கிறோம் இவங்களை வைக்கவும் முடியாது. ஐசிவி என்று சொன்னால் சிவி அவருடைய பணங்காசுகளை உள்ளத்திலிருந்து கல்லாப்பெட்டியிலிருந்து கழுத்தில் இருக்கும் நகையிலிருந்து உருகி அவர்கள் போட்டிருக்கும் மோதிரம் வரை அதை உருகவில்லையானாலும் வெட்டி எடுத்து விற்பனையாக்கி அவர்கள் புடுங்கிக் கொண்டு அங்கு இருக்கக்கூடிய மருத்துவத்தை கொடுத்து இவர்களை வீட்டுக்கு அனுப்புறது அல்லது கபருக்கு அனுப்பிடுறது, அதுதான் ஐசிவ். அதை சொல்றான் அல்லாஹ், பிரமாண்டமான திடுக்கத்திற்குரிய உங்களை ஆட்டி எடுக்கக்கூடிய கழுப்புகளை பிடியக்கூடிய நர்ஸுகளை உதறி தள்ளக்கூடிய ஒரு நாள் உங்களை எதிர்நோக்கி வருகின்றது. அந்த நாள் வரும் முன் நீங்கள் எல்லாம் வாஞ்சிக் கொள்ளுங்கள். அது வந்துட்டாங்க, இது வந்துட்டாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க, அதுக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை. வருவது வரிசையாக வரத்தான் போகுது, அது வேற விஷயம். அறிஞர்கள் தன்னை பெரிதுபடுத்தி சொல்லக்கூடிய வாசகங்களை மக்களிடத்தில் ஐசியில் வச்சு பணம் பிடுங்குற மாதிரி இவர்கள் மதிப்பை புடுங்குவதற்காக பேசக்கூடிய பேச்சு. சில தகாத காட்டு மிருகங்கள் காட்டில் வரும்போது திடீர்னு குருவி சத்தம் மயில் சத்தம் பறவைகள் அலறி அடித்து கத்தும், அது என்னன்னு சொன்னால் அடுத்து அங்கு மேய்கின்ற உருவங்கள் மான் குதிரை அல்லது ஆடு மாடு ஒட்டகை இவைகளை போன்றுள்ள அந்த மிருகங்களை தப்பித்துக் கொள்வதற்காக கொடுக்கக்கூடிய சவுண்டு. இப்போ நம்ம நினைக்கிறோம் காட்டில் கத்துதுன்னு, அப்படி அல்ல, அதனுடைய கண்களுக்கு தெரியும் பறவைகளுக்கு சிட்டுக்குருவிகளுக்கு. சிறிய ஒரு குருவி கத்து, ஏன்னா சிங்கம் போயிட்டே இருக்கு, மானை அடிக்க போது, புலி போய்கிட்டே இருக்கு, மனுஷன் அடிக்க போகுது, அதனுடைய பாஷையில் தெளிவுபடுத்துது. நம்ம அதை விளங்கலை, விளங்க முடியல. அதே போன்று செய்யுனாவின் பிரமாண்டமான அந்த நாள் வரும் முன்னெல்லாம் சொல்லிட்டான், 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லிட்டான் செல்லல்லாஹு செலுத்திட்டான். எப்படி சொன்னான், யா ஐயுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்கும், ரெண்டு சப்ஜெக்டில் சொல்கிறான், மனிதர்களே உங்களுடைய ரப்பை நீங்கள் அஞ்சுங்க. பிரமாண்டமான ஒரு நாள் வருது, நாலு பிரிவில் சொல்லியிருக்கான், மனிதர்களே உங்களுடைய ரப்பை அஞ்சுங்க, கொடூரமான திடுக்கிடும் கியாம நாளிலிருந்து பிரமாண்டமான அலாபுகளை வருத்தி வைக்கக்கூடிய நாளிலிருந்து நீங்கள் உங்களை பயந்து கொள்ளுங்கள். அல்லாவிடத்தில் எப்படி நாம் அல்லாவை பயப்படுவது, போர்வை எடுத்து பொத்திக்கிறதா, அல்லது வெயிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வது மாதிரி ஏசியில் போய் படுத்துக்கிறதா, அல்லது அடுப்படி இருக்கக்கூடிய மனைவியை இழுத்து பெட்டில் போட்டு அவளை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு பிரமாண்டமான போர்வையை சுருட்டி ஏசியை போட்டுக்கிட்டு படுத்துக்கிறதா? ஒன்றும் செல்லாது, ஒன்றும் அங்கு செல்லாது. எப்படி எல்லாம் அஞ்சுவது, வராண்டா வராண்டா அப்படி அஞ்சுறதா? இல்லை பொம்பளைங்க பிள்ளைகளுக்கு சோறு தீத்தும்போது சொல்லும், பேய் வருது பேய் வருது, இதே ஒரு பேய், சிரித்து பார்க்கணும், விளங்குதா? அப்படியா சொல்கிறது? மலக்குகள் வர்றாங்க, ரஹமத்து வருது, பரக்கத்து வருது,
நல்ல கல்விஞானத்தை கற்றுக்குள். இந்த சாப்பிடு, ரசூலுல்லாவை பார்க்கணும், நம்ம அல்லாவை பார்க்கணும், நல்லா அமல் செய்யணும், குர்ஆன் ஓதணும், ஒரு ரெண்டு கண்ணான குர்ஆன் ஓதணும், இந்த நிறைய சாப்பிட்டுக்க பறக்கத்தாக இருக்கும், அப்படி உன் உடம்பு சத்தாக இருக்கும், இப்படி சொல்கிறாங்களா தாய்மாருக? இல்லை, இந்த மாதிரி ஆறு மறக்காமல் வர்றான்டுவாங்க, ஏழாவது மறக்காம் புருஷன், எட்டாவது மறக்காம் இவ தாய். இன்னும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க, அந்த வந்து கணக்கிது ஏதோ ஒன்று வருது, குரங்கு மாதிரி தெரியுது, பூனை வருது, இப்படியெல்லாம் சொல்லி தீர்த்துவாங்க. அந்த நேரத்தில் ஒரு செலவாக சொல்லி தீர்த்துவாங்களா, அல்லவா அல்லது அஞ்சு தீர்த்துவாங்களா? பிஸ்மி சொல்கிறதே பெருசு. பிஸ்மி சொன்னியா? நான் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டேன். எங்கே சொன்னேன்? ஏன் சத்தம் போட்டு சொன்னாதான் என்ன சாகர வாயில், நமக்கு லாயிலா இல்லல்லா முகமது ரசூலுல்லா பக்தி முகமது ரசூலுல்லான்னு வரணுமே நாவில். அதான் புராண்டிக்கல் சொன்னாங்க, ஜதீது ஈமானக்கும் இல்லல்லா முகமது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கே புராண்டிக்கல் இருக்கு? பிராட்டி தான் வீட்டில் இருக்கு. பிராட்டியார் நாம் சிந்திக்கணும், அல்லாஹுவை எப்படி அஞ்சுவது? நம்மளை தண்டிப்பான், நரகத்தை போட்டுருவான், ரசூலுல்லாஹ்வுடைய சபாத்து கிடைக்கும், அப்படி அஞ்சுறதா? எப்படி அஞ்சுவது? அல்லாஹுவை அஞ்சுதல் என்பது எந்த நிலையில் அஞ்சினால் அது அல்லாஹ்விற்குரிய அஞ்சுதலாகும். என் உயிருக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சில விளக்கம் கேட்கும்போது சொன்னாங்க, நசீஹத் என்பது மார்க்கம் என்பது ஹலாலை எடுத்து ஹராமை தவிழ்வது. ஒவ்வொரு ஜனப்பொழுதும், ஒவ்வொரு நொடிப்பொழுதும், ஒவ்வொரு செயல் திறன் பொழுதும் அல்லாஹு சொன்னதை ரசூல் காட்டி தந்த வழியில் செயல்படுத்துவதுதான் அல்லாஹுவை அஞ்சுவது. அல்லாஹ் சொன்ன கடமைகளை ரசூல் காட்டி தந்த வழியிலே செயல்படுத்தும் போதுதான் அல்லாஹுவை அஞ்சுவது. அல்லாஹ் கொடுத்து அனுப்பிய கலாமுல்லாவை ரசூலின் மீது ரசூலின் பொருட்டால் வாங்கி நாம் அதை ஒளி செய்துவிட்டு ஓதும் முறையில் அந்த துனியில் ஓதும் போதுதான் அல்லாஹுவை அஞ்சுவது. அல்லாஹுவோடு பேசுவது, ரசூலை பார்ப்பது. பாங்கு சொன்ன பிறகு பாங்கில் பேசாமல் துஆவை ஓதிவிட்டு ஒளி செய்துவிட்டு அந்த வக்தை நிறைவேற்றுவதுதான் அல்லாஹுவை அஞ்சுவது. ஹலால் ஹராமை பேணுவதுடன் நாம் கிடைத்த நமக்கு கொடுத்த அல்லாஹ் கொடுத்த அருளை வீதாச்சாரத்தின்படி அல்லாஹ் ரசூலுடைய பாதையிலே செலவு செய்வது, ஜகாத்தாக, ஹதியாவாக, சதக்காவாக, ஹிபத்தாக அவனுடைய பாதையில் செலவு செய்வது. அப்போது நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஒருத்தருடைய சூழல் 1000 பவுன் வச்சுருக்காராம், பணக்கட்டலையே அடிக்க அப்படியே கட்டல் மாதிரி அடிக்க படுத்திருக்காரு அப்படின்னு. உண்மையிலே பிணம்தான் பணத்தின் மீது படுக்கும். பணம் ஒரு செல்லா பொருள், வீட்டில் இருக்க வரைக்கும் செல்லா பொருள், அது கடைக்கு எடுத்துகிட்டு போனால் தான் செல்லும். இல்லை திடீர்னு அரசாங்கம் மாறி இந்த காசு செல்லாது அப்படின்ட்டா அது பூரா குப்பைக்கு தான், எடுத்து போடவே வைக்கப்படுவான். வச்சிருக்கக்கூடிய நகையை எடுத்துகிட்டு போய் கழுத்தில் போட்டு போனால் திருடன் வருவான், வீட்டில் இருக்குன்னு தெரிஞ்சால் திருடன் வருவான். இதெல்லாம் லானத்திற்குரிய பொருள்கள். அலா லானத்துல்லாஹி அலல் காதிபீன், இந்த ஆயத்தை சொல்லும். அல்லாஹுடைய லானத்து பொய்யுரைப்பவர்கள் மீது தான் வரும். அப்போ அந்த பணம் சம்பாதிப்பது 3 பொருள், வளமும் அன்னமாக கனிந்தும், ஒன்று அல்லாஹ்வுக்கு, ஒன்று குடும்பத்துக்கு, ஒன்று மார்க்கத்துக்கு ஏழை எளியவருக்கு. இது கொடுக்காத செலவழிக்காத பணம் என்ன செஞ்சு, ஒருத்தர் நாங்களுக்கான செப்டி டேங் கடியிலையாக பறைச்சி வச்சிருந்தானோ, சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை எடுத்து உடச்சி பார்த்தா செப்டி டேங்கை சுற்றி பூரா தங்கம் இருந்துச்சான். அதே போன்று இடி ஐடி ஓடின்றான, இவ்வளோ பணம் பிடிக்கிறானே, திடீர்னு முந்தான நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸில் சொல்கிறான், ஒரு லாரியின் மீது ஒரு பிளசரி இடிச்சிச்சான், எது இந்த வேனு, 7 கோடி ரூபா இருந்துச்சான்.
அப்போ இந்த 7 கோடி ரூபா ஏற்றுறது டிரைவருக்கு கிடைச்சா இந்த 7 கோடி ரூபாயை இடிக்கிறதுக்கு முதல் கம்கின்னு கலப்பியிருப்பானே. நல்லா விளங்கிக்கங்க. எந்த பொருள் எல்லாம் பதுக்கப்படுகின்றதோ, எந்த பொருள் எல்லாம் அதை அனாவசியமாக கொண்டு அதை காட்டிலும் அங்கும் இங்கும் மூட்டை கட்டி பிதைக்கப்படுகின்றதோ, அதெல்லாம் பிணத்தை விட மோசமான சூழல். சுடுகாட்டில் போய் பிதைக்கிற மாதிரி தான். அதைத்தான் சொல்கிறான் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். எத்துறையில் எங்கு நோக்கினாலும் இந்த உலக வாழ்க்கையில் 60 ஆண்டு 70 ஆண்டு காலங்களில் எல்லா துறையிலும் அல்லாஹு ஹாதிருன் நாதிருன் மழை. ஐனமா துவல்லு ஃபதம்ம வஜ்ஹுல்லா, நம்மளை அல்லாஹ் பார்க்குறான் என்ற உணர்வு வருவது தான் அல்லாஹுவை அஞ்சுவது. அல்லாஹ் நம்மை பார்க்குறான், நம்மளோடு இருக்கான், நம்மளை பேசுகிறதெல்லாம் செய்வதெல்லாம் பார்த்து கேட்டு கொண்டிருக்கான் என்ற இந்த 3 பிரிவுகள் நம்மிடத்தில் வரணும். அல்லாஹுவை எப்படி அஞ்ச முடியும்? ஒரு 2 சட்டை எடுத்துட்டு நான் போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிறேன், அல்லாஹ் அஞ்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? எந்த வகையில் அஞ்சுவேன்? இல்லை குஸ்கா பிரியாணி ஒரு பிளேட்டு, கோழி பிரியாணி ஒரு பிளேட்டு, அப்புறம் மீன் பிரியாணி ஒரு பிளேட்டு, நண்டு பிரியாணி ஒரு பிளேட்டு திண்டு போட்டு அல்லாஹ் அஞ்சனின்னு சொல்ல முடியுமா? நீ எதெல்லாம் திண்டியோ அதெல்லாம் உன் குண்டிக்கு பீல் செப்டி டேங்கில் தான் போகும் துர்நாற்றத்தோடு. அல்லாஹ்வை அஞ்சுவது என்ன? முதல்ல நீ அறியணும். இந்த அறிதல், புரிதல், செயல்திறன் கொண்டு வருதல், இந்த 3 ஒன்றிணைந்து நமக்கு வரவில்லையானால், என் உயிர் தாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க, அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க, இந்த கார் அபு ஜமான், ஒரு காலம் வரும், நல்லா கவனிங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அமல், அல்லாஹ்வை அஞ்சி ரசூலுக்கு வழிபட்டு செய்கின்ற அமல்களில் திறன்கள் குறைஞ்சு போயிடும், ஃபவுர்கள் இருக்காது, தக்குவா இருக்காது, பிறருக்கு காட்ட வேண்டும் என்று முகஸ்துதியிலே வணங்குவார்கள். வயுல்கஷ்ஷு, அந்த நேரத்தில் வறுமை தாண்டவமாடும், மலைகள் இருக்காது, பூமிகளில் விளைச்சல்கள் சரியான முறையில் இருக்காது, நல்லோர்கள் அழிக்கப்பட்டு தீயோர்கள் வாழ்வார்கள், உண்மைக்கு புறம்பாக பொய் நிலைநாட்டப்படும், அநியாயக்காரர்களும் கூத்தாடிகளும் கூத்தடிப்பவனும் நிர்வாக பொறுப்புக்கு வருவார்கள், கட்ட பஞ்சாயத்தும் தடிப்பீச்சுகள் பேசக்கூடியபவனும் மீசையை முறுக்கிக் கொண்டு தாடி இல்லாமல் நெஞ்சின் மீது அவர்கள் பட்டன் சட்டையின் பட்டனை அவிழ்த்து விட்டு நெஞ்சை காமித்து வருவார்களே, அத்தகைய அரக்கர்கள் நல்லோர்களை குறை காணுவார்கள். இந்த நேரத்திலேதான் அதிகமான குழப்பங்கள் வரும். இன்னைக்கு நாம் பார்க்க முடியுது, அவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க, இவங்க பிறந்துட்டாங்க, டோன்ட் கேர், அதுக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை. கியாமத்துடைய அறிகுறிகளில் குழப்பங்கள் வருவதற்குண்டான நாட்கள், இன்ஸல் ஜலத்தி ஷா துசியுன் அவையும் என்று சொன்ன அந்த நாள், இத்த காரபு ஜமான், ஒரு காலம் நெருக்கடியில் இருக்கும், அமல் குறைஞ்சிரும், முகஸ்துதி வந்துடும், வறுமைகள் தாண்டவமாடும். இந்த நேரத்தில் அழுகர்கள் ஃபித்தன், குழப்பங்கள் புதுசு புதுசாக வெளியேறி வரும். ஒருத்தன் கூடுண்டுவான், ஒருத்தன் கூடாதுண்டுவா, ஒருத்தி கூடுண்டுவா, மறு ஒருத்தி கூடாதுண்டுவான், பொம்பளை எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துவதற்காக ஆண்களை விட அதிகமாக பெண்கள் புகையான்களை போன்று வெளியாகி விடுவாங்க. இந்த நேரத்தில் குழப்பங்கள் மிகைக்கும் போது எகுசுருள் ஹரஜ்,
மானிட சமுதாயத்தின் தலைகள் உருளுவதை மரணிப்பதை அதிகமாக்குவார்கள். அப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, காலி யார சொல்லல்லா, யார சொல்லல்லா கரைச்சினா என்ன யார சொல்லல்லான்னு கேட்டாங்க. ஹுவ கால அல் கத்தில் அல் கத்தில், நல்லோர்களை கொல்லுவார்கள். இன்னைக்கு பார்க்குறோம் காசா பலஸ்தீன் கியாமத்த நாளினுடைய அறிகுறிகளில் ஒன்றாக இருந்தாலும், சோதனைகளில் ஒன்றாக இருந்தாலும், கியாமத்தினுடைய நாள் அமளிகளுக்கு முன்னால் நடைபெறக்கூடியது. அங்கனை தான் ஏஜோஜி மாஜோஜி இருக்கான், அங்கனை தான் தஜ்ஜால் இருக்கான். இவெல்லாம் வந்துட்டான் இல்லை, வருவதற்கு முன்னால் இதுபோன்று நிகழ்ச்சிகள் வரும். இதை குச்சியில் கோர்த்துக்கிட்டு நண்டை சுடுற மாதிரி சுடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நாம் சொல்கிறது நாம் என்ன படிப்பினை விடுவது, அல்லாவே எப்படி அஞ்சுவது, அல்லாஹ் சொன்னானே அஞ்சுங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எக்ஸுருல் ஹரஜ், கொலை கொள்ளை மா பாதக செயல், பணங்களை கொள்ளையடித்து சேமித்து யாருக்கும் இல்லாமல் மண்ணோடு மண்ணாக ஆக்குதல், தங்கம் வெள்ளி உலோகப் பொருள் மண்ணிலிருந்து எடுத்து மனிதர்கள் பிளங்குவதற்கு பாகமாக அதை மீண்டும் மண்ணுக்குள் ஒளிச்சு வைப்பார்கள். அப்புறம் ஏண்டா எடுக்கிறீங்க, அப்புறம் ஏன் மரத்தை நட்டு நோட்டுடைய மரமாக செஞ்சு அதிலிருந்து அந்த மரத்திலிருந்து நோட்டுடைய பேப்பர் செஞ்சு பிறகு காசு நோட்டு அடிக்கிறீங்க, திருப்பி அதை எடுத்துக்கிட்டு பூமிக்கடியில் வைக்கிறீங்க. அதுக்கு மரமும் வைக்க வேணாம், ஒன்றும் வைக்க வேணாம், விட்டுட்டு அப்படியே போயிட வேண்டியது தானே. அந்த நிலைதான் கியாமத்த நாளினுடைய அமளிகளில் பெரும்பாலான குண்டர்களின் அடவாடித்தனமான பேச்சுக்களும் செயல்களும் திறன்களும், அல்லாஹ் ரசூலை இஸ்லாத்தை இழிவுபடுத்துகின்ற குய கயவர்களும் அதிகமாயிட்டான். நாம் எப்படி வாழ்வது? அடுத்த ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன பைன யதை ஸாஆ, எனக்கும் உங்களுக்கும் மத்தியிலே ஒரு நேரம் இருக்கு, அய்யாமன், யன்ஸுலு ஃபீஹில் ஜஹில், அதிலே அதிகமாக மடையர்களும் மடத்தனம் உடையவர்களும் பொய்யை பரப்புபவர்களும் பொய்யை வாழ்வாக எடுப்பவர்களும் அதிகமாவார்கள். இந்த மூன்று தரம் உடையவர்கள், என்சுலுஃபீஹில் ஜஹில், மடையர்கள் தலைவர்களாக உலக பிரதமர்களாக முதல்வர்களாக அடுத்தவர்களே ரொடத்தை தின்று குறை கூறக்கூடிய பீவண்டுகளாக இருப்பார்கள். மார்க்க கலைஞானங்களும் உண்மைகளும் அறிஞர்களுக்கும் மதிப்பில்லாமல் போய்விடும், மூளையில் உட்கார்ந்துருவாங்க, கல்விகள் உயர்த்தப்படும். எக்குதுருஃபீஹல் ஹரஜ், இந்த இடத்தில் தலை உருளுவது அதிகமாகும். வல் ஹரஜ் அல் கத்தில், ஹரஜின்னு சொன்னால் வெட்டுதல், கொலை கொள்ளை மா பாதக செயல். இன்னைக்கு காசா பலஸ்தீன் மக்களை இந்த ஓரின செயற்கையாகிய துப்புக்கட்டவ நெருப்பாலும் குண்டாலும் அவர்களை மாடி கட்டத்திற்குள் வைத்து பல நூறு மக்களை, பல்லாயிரம் மக்களை மண்ணுக்குள் புதையுண்டு வெட்டுவதை ஒரு இஸ்லாமிய சமூகம் பார்த்து கொண்டு அது வாழுகின்றது என்று சொன்னால் அதனுடைய உடம்புகளில் சாக்கடைகள் செப்டி டேங்கு தான் ஓடுது அந்த முஸ்லீம் சமூகத்துக்கு. இதை விட என்ன சொல்ல முடியும்? ஏன்னா நம்முடைய இன மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்காங்க, அவனை தட்டி கேட்கணும், அவனுக்கு இடைஞ்சல் செய்யலைன்றாலும் அவன் நெஞ்சு சட்டையை பிடிச்சி உலுக்கி நிப்பாட்டணும். 100 மைலுக்கு இவன் சவுதியில் வசதி செய்கிறானா, அந்த ஊரில் மக்கள் வெளியேறலைன்றா சுட்டு அவங்கள மவுத்தாக்கிட்டு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மற்றவர்களும் வந்து உல்லாசமாக அரண்டவுசரோடு புழங்கி கொண்டு போகக்கூடிய விபச்சார விடுதிகளை போன்று கட்டுன்ட்டான். இங்கே கேட்கலாம், அப்படியே அங்கே சொன்னான், ஆம், எப்போ சரியத்துக்கு ஒவ்வாத நிலை இருக்கோ அதெல்லாம் விடுதிகளுக்கு கட்டுப்பட்டவை தான். எத்தனை குடும்பங்கள் ஒரு 150 மைலுக்கு தூரத்தில் நீளத்தில் ஆன அகலத்தில்
எவ்வளோ மக்கள் மூமின்கள் விலாயத்துடையவர்கள் முஸ்லீம்கள் குர்ஆனுடைய ஹாஃபில்கள் அல்லாஹ் ரசூலை அஞ்சி வாழக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அதெல்லாம் இந்த யூதனை விட கொடூரமான தன்மையுடைய அன்றைக்கு மன்னி ஆட்சி புரிந்து விடுவோம் என்று எண்ணக்கூடியவனுக்கு அன்னைக்கு அவனுடைய காருக்கு பார்த்தீங்களா ஆக்சன் அல்லாஹ் நாடுனா அவனுக்கு ஒரே ஒரு சப்ஜெக்ட் தாங்க, அவன் அவனை கொண்டே அவனை அழிப்பான். அல்லாஹ் பொம்பளைங்க சொல்லுவாங்க அவன் கையை கொண்டே அவனை குத்திடுவான். நெருப்பா தின்றவன் கரியா பேளுவான். இல்லை, நெருப்பை திங்க முடியாது, கரியா பேள முடியாது. அது ஒரு பொய்யான உபதேசம். அதே போன்று தான் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு பாதுகாப்பளிப்பது, ஒரு மூமினை ஒரு தொழுகையாளிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பது அவனுடைய அரசாங்கத்தை விட மிக பிரமாண்டமான நன்மை என்பதை இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு மறந்துவிட்டு குஃபார்களோடு சேர்ந்து கூத்தாடுகின்ற கைவர்களாக குயவர்களாக இருக்காங்க. இன்னைக்கு அல்லாஹ் நம்மளை எதில் படைச்சான்? கருப்பான களிமண் அப்படி குர்ஆன்ல வருது. எந்த பயலும் எந்த சிறுக்கியும் மாற்ற முடியாது. மழை பெஞ்சா சேப்பா வருது, களிமண் வண்டல் மண் மாதிரி வருது. எப்படி கருப்பு மண்ணை எங்க படைச்சான் நம்ம பார்த்துருக்கோமா? நீங்க குயவை கடைக்கு போனா பார்க்கலாம், பானை பல வகை இருக்கும், அதில் ஒரு வகை கண்ணங்கரையின்னு இருக்கும். அதில் தான் நம்மளை அல்லாஹ் படைத்தான். எப்படி அந்த மண் கருமண் எடுத்தாங்க யாராவது நீங்கள் சிந்திச்சிருப்பீங்களா, அல்லது குயவர்கள்ட்ட கேட்டிருப்பீங்களா? கிராமத்து காலத்து பழைய ஆட்கள் எல்லாம் எங்கள் வீட்டில் கூட அந்த கருப்பு சட்டி தான் நிறையா இருக்கும். இந்த சேப்பு பானை தண்ணி குடிக்கிறதுக்கு தான், ஒரு நாலு குடம் மூணு குடம் குடிக்கிற மாதிரி பெரிய பானையை வச்சு வெயில் காலத்தில், அதுதான் அந்த காலத்து பிரிஞ்சு இம்புட்டு வசதி செஞ்சது. மண்ணை மண்ணால் ஏற்படுத்திய பொருளை, அது நோட்டானாலும் தங்கமானாலும் வெள்ளியானாலும் உலகப் பொருளானாலும் பூமியிலிருந்து மனிதர்களுக்காக எழுந்து உபயோகப்படுத்தக்கூடிய பொருளை எல்லாம் தயார் செய்து மறுபடி நோட்டானாலும் நகையானாலும் உலகப் பொருளை மறுபடி பூமிக்குள்ளே வைக்கிறான்டா. அதுக்காக ஏண்டா உங்கள் ஆயுட்காலங்களை வீடாக வைக்கிறீங்க? அதே மாதிரி தான் வியாபாரிகளை கேட்குறேன், லொட்டு லொசுக்கு அந்த வியாபாரம் இந்த வியாபாரம்ன்றான். பூமி கடியில் கக்கூஸ் கடியில் இதெல்லாம் என்ன செய்ய போகிற? சமுதாயத்திற்கு செலவழிக்கவே நீனே தின்று நீனே உன் மனைவியை விடிய 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 சொருகினாலும் உனக்கு ரெண்டு தடவைக்கு மேலே ஒரு நாள் சொருக முடியாது. அதே வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் சொருகலாம். 24 மணி நேரம் ஒருத்தன் சொருகுவேன்னு சொன்னால் ரெண்டு வேத்தையும் காலையில் சொருக ஆரம்பிச்சிட்டாண்டா, ரெண்டு வேத்தையும் சொருகி மூணாவது தடவை முடித்த பிறகு ஒன்றா சுருட்டி தான் வெக்கக்கேடு கபரிஸ்தானில் அடுக்கணும். என்ன எரிசு பிடிச்ச வாழ்க்கை! அல்லாஹ்வை அஞ்சுவது என்பது என்ன? யாராவது இது வரைக்கும் நாம் சிந்திச்சிருப்போமா? குர்ஆன் ஹதீஸை பார்த்துருப்போமா? ஆய்வுகள் பல இருக்க, அருளை மறந்து பொருளையும் உலகத்தின் அழி ஆதாயங்களையும் தேடி இன்னைக்கு நாம் முன்னேறி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அது வாழ்க்கையின் முன்னேறுதல் அல்ல. உலகம் டிஜிட்டல் அல்ல, உலகம் அது மஜிட்டல், மங்க வைக்கும் மதிகளை கெடுக்கும் உலகமாக இன்றைக்கு அது மாறப்பட்டு. ஒரு சமூகம் தனக்கு பிடிக்கலேண்டா எப்படி மாசுபடுத்தி அவர்களை அழிக்கிறான், ரத்தக்கரையாக்குறான், தீக்கரையாக்குறான். ஏண்டா உன்னை உயிரோடு ஒரு தீயில் வச்சு பெட்ரோல் ஊற்றி விசிமெண்ணெயை ஊற்றி எரிச்சா எப்படி இருக்கும்? அது மாதிரி மற்றவர்களை நினச்சி பார்க்க வேணாம். என்னமோ இந்த காவி செட்டை போட்டாண்டா இவனுக்கு வீரா வந்துருச்சான். சுருக்கமாக சொல்லப்போனால் இவர்களெல்லாம் இஸ்ரவேலர்கள் ஓர் இன செயற்கைக்கு அடிமை என்று சொன்னால், இவர்களெல்லாம் பெண்களுக்கு அடிமையாகத்தான் இன்றைக்கு எல்லா துறையிலையும் பிடிபட்டு கொண்டிருப்பதை பார்க்க முடியும். இந்த இடி ஐடி இதை க்ளோஸ் பண்ணுங்கடா. மனிதர்களுக்கு என்னத்துக்கு இது? ஒழுங்கான சட்டத்தை போட்டால் நேர்மையானவர்கள் வாழ்வாங்க. ஒழுங்கா ஆண்டுக்கு ஒரு முறை வரியை கட்டிடு, தொழில் வரி, கல்வி வரி, போக்குவரத்து, என்னென்ன இருக்கோ ஏழை எளியவர்களுக்கு சலுகை செய், எல்லா படிப்பையும் க்ளோஸ் பண்ணு, உரை படிப்பாக கொண்டு வா, தரமான படிப்பாக கொண்டு வா, ஏகேஜிலேருந்து யூகேஜிலேருந்து எல்லாம் கொண்டுகிட்டு வா. 10வது வரைக்கும் கொண்டுகிட்டு வர்றேன், 14வது தான் ஜாதி மத பேதகம் இல்லை, ஜாதி ரெண்டு வழியே வேறு இல்லை என்று 10வதில் காதலிக்க ஆரம்பித்து ப்ளஸ் டூவில் என்ன முஸ்லீம்
ஒரு ஹிந்துவா, ஹிந்து ஒரு முஸ்லீமா, கிறிஸ்டின் ஒரு முஸ்லீமா, முஸ்லீம் ஒரு ஹிந்துவா, கிறிஸ்டின முடிச்சுட்டு போகிறானா இல்லையா? உங்கள் காவி என்ன செய்ய முடியுது? தரம் கட்ட வாழ்வை அரங்கேற்றும் அரக்கர்களின் ஆட்சி இன்றோடு முடிகின்றது. நல்லோர்களின் ஆட்சி தொடங்க அன்பு அறம் அரவணைப்பு, ஜாதி மத பேதகமின்றி எல்லோருக்கும் ஒரே கல்வி ஒரே நிலை என்ற நிலையை கொண்டு வருமே தவிர, ஒரு நாடு ஒரு புண்டாட்டி, ஒரே வீட்டில் சோறு திங்கிறது, ஒரே வீட்டில் படுத்திருந்திருக்கிறது, என்னங்கடா இது? அது ஒன்றுக்காலும் சாத்தியப்படாது. அல்லாஹ்வினுடைய இறைவனுடைய படைப்புகளில் பல்வேறான பாஷைகள், பல்வேறான இனங்கள், பல்வேறான இன கலர்கள், பல்வேறான மக்கள் படைச்சிருக்கான். ஒரே நாடாக கொண்டு வந்துடுவானா, ஒரே ஒருத்தரை கொண்டு வந்துடுவானா? அப்போ இந்தியா பூரா ஒருத்தனை கல்யாணம் முடிச்சிரு, ஒரு ஆண் ஒரு பெண்ணை முடிச்சுக்கிட்டா அதுதான் எல்லாம் இந்தியா, முடியுமா? துப்புக்கட்டவர்களும் ஆண்மையை இழந்தவர்களும் பெண்களிடத்தில் தனது வாழ்வை சரியாக நிறைவேற்றுவதற்கு சக்தி இல்லாதவர்களும் உளறி திரிவதுதான் இத்தகைய தீவெட்டித்தனமான குறுக்கு புத்திகள். எனவே நம்மை படைத்தோனை நாம் அஞ்சுவதற்கு இரண்டு வழிமுறைகள் தான் உண்டு. ஒன்று, அவன் காட்டி தந்து அவனுடைய மெய்த்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பார்ட்ஸ் பார்ட்ஸாக தெளிவாக்கிய மார்க்கம். அதை பற்றி சொன்னாங்க, அத்தீனு நசீஹா. தீன், தீன் என்றா என்ன? மார்க்கம். அந்த மார்க்கம் என்பது உபதேசம் என்று சொன்னார்கள். முதல்ல இதை விளங்கணும். யாருக்கு உபதேசம் இருக்கோ, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஃபதக்கிர் இன்ன திக்ரா தன்ஃபவுல் மூமினீன் தான்லா. அவர்கள் ஜெய்சீலர்கள், நிபுணர்கள். சில பேர் சொல்வோம், நாங்கள் தப்சீர் நிபுணர், நாங்கள் குர்ஆன் நிபுணர், நாங்கள் உயிர் நிபுணர், டாக்டருக்கு நிபுணர். நான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. லாதிரி லா யாலமு தஅவீலஹு இல்லல்லாஹ். சில பேர் சொல்வானா சப்பைக்கு நிபுணர், சில பேர் சொல்வானா சொருகுறதுக்கு நிபுணர், எல்லாம் சொல்கிறான் நிபுணர் நிபுணர்ன்னு. உன்ட்ட ரெண்டு கேள்வி, நிபுணர்கள் பணத்தை சேமித்து வைக்கலாமா? நிபுணர்கள் சுயநலத்தோடு வீடுகள் கட்டி குடியிருந்து வாழலாமா? இந்த ரெண்டுக்கு சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களை நிபுணர் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இல்லை, நிபுணத்திலிருந்து புழுகு குடைந்தவர்களாகத்தான் நீங்கள் செப்டிடங்களை போய் விழுவீங்க, எந்த சந்தேகமே இல்லை. அல்லாஹ்வை அஞ்ச, அவனது அருளை தினமும் பெற்று தெளிவுற்று வாழ அல்லாஹ் காட்டி தந்த அந்த பொதுமுறையில் 6666 ஆயத்தையும் அவ்வப்போது சிந்தித்து நாம் தெளிவு பெறுவோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிக்கட்டும். யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை மன்னித்து எங்களை பாவமற்றவர்களாக குற்றமற்றவர்களாக உன்னையும் ரசூலையும் அஞ்சும் மக்களாக நல் ஹிதாயத்துடைய மக்களாக இந்த கியாமத்த நாளை பற்றி அஞ்சி உனக்கு வழிபட்டு ரசூலுக்கு வழிபட்டு உன்னையும் ரசூலையும் அஞ்சிய நிலையில் அமல் செய்ய உன்னையும் ரசூலையும் அடைய கியாமத்த நாளையில் தலை நிமிர்ந்து உன்னையும் ரசூலையும் பார்க்கும் ஆற்றலை எங்களுக்கு தந்தரல. சிறிய அமலானாலும் முகஸ்துதி பெருமை பொறாமை என்று நீ ஏற்றுக்கொண்டு எங்களை அருள்வாளிப்பதுடன் எங்களுடைய குடும்பத்திற்கும் நீ அருள்வாளிப்பாயாக, ஹிதாயத்தில் நிலைத்திருக்க வைப்பாயாக. எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து அன்பு அறம் ஆதரவோடு அவர் அவர்கள் அந்த இஸ்லாமிய விகிதாச்சாரத்தின்படி வாழ்ந்து மாலனி அவர்களுக்கு நற்பாக்கியத்தை தந்தருள்வாயாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஃதுனி மினல் முஸ்லிமீன்.